லாஸ்ட் ரெண்டு வீடியோக்கும் நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பார்க்குறவங்களில் வெறும் 5% தான் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, மீது 95% இந்த சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை. நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போட ஒரு எனர்ஜி கொடுக்கும், ஒரு பூஸ்ட் மாதிரி. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு வீடியோக்கும் இன்னொரு வீடியோக்கும் ஏன் இவ்வளோ பெரிய கேப் வருதுன்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு புரியுது. பட் இங்கே கண்டென்ட் தேடுறதுலேருந்து, ஸ்கிரிப்ட் எழுதுறதுலேருந்து, இந்த வீடியோ எடுக்கிறதுலேருந்து, அந்த வீடியோ எடிட் பண்ணுறதுலேருந்து, இதெல்லாமே நான் ஒருத்தனாவே பண்ணுறதுனால அன்றதுக்காக கொஞ்சம் லேட் ஆனாலும் பரவாயில்ல, ஒரு குவாலிட்டியான கண்டென்ட்டை கொடுக்கணுன்றதுக்காக தான் இவ்வளோ நாள் பிடிக்குது. தப்பாக எடுத்துக்காதீங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகிறோம். இமேஜின் ஒரு வீட்டை வாங்கி நீங்கள் அந்த வீட்டுக்கு குடி வந்திருக்கீங்க. அந்த வீட்டை ரெனோவேட் பண்ணும்போது இல்லை அந்த வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கும்போது அந்த சுவரில் ஒரு மனுஷனோட கால் தெரிஞ்சா, அந்த மாதிரியான கேஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வணக்கம், நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது விஜய் ஸ்பீக்ஸ். நான் விஜய். '1940s and 1950s இங்கிலாந்து, இந்த டைம் பீரியடில் பல பெண்களுக்கு ப்ராஸ்டிடியூஷன் தான் ஒரே வருமானமாக இருந்தது. அதே டைம் பீரியடில் தான் கருவை கலைக்கிறது, அதாவது அபார்ஷன் பண்ணுறது, இங்கிலாண்டில் இல்லீகலாக பார்க்கப்பட்டுச்சு. ஸோ இந்த டைம் பீரியடில் இங்கிலாண்டில் உங்களுக்கு எங்குமே எந்த டாக்டர்ஸுமே அபார்ஷன் பண்ண மாட்டாங்க. 10 Rillington Place, இது இங்கிலாண்டில் இருக்கிற ஒரு வீட்டோட பேர். இந்த ஏரியாவில் இருக்கிறவங்களில் பெரும்பாலான மக்கள் ஏழைகளாக இருந்தாங்க. இதனாலேயே அங்கே பெரும்பாலான பெண்கள் ப்ராஸ்டிடியூஷனில் ஈடுபட்டு அவங்க வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. ஜான் ரெஜினல் கிறிஸ்டி, இவர் ஒரு எக்ஸ் மிலிட்ரி மேன். அவர் மிலிட்ரிக்கு போகிறதுக்கு முன்னாடி பல்வேறு துறையில் அவர் வேலை செஞ்சதாகவும் கூறப்படுது. இவரும் 10 Rillington Place தான் இருந்தார். இவருக்கு மிலிட்ரியில் மெடிக்கல் ட்ரைனிங் கொடுக்கப்பட்டதாகவும், அவர் எல்லா மெடிக்கல் ப்ரொசீஜர்ஸ் பண்ண எல்லா குவாலிஃபிகேஷன் இருக்கிறதாகவும் அங்கே இருக்கிறவங்கக்கிட்ட காட்டிக்கிட்டார். 1943 ஒரு நைட், ஒரு 20-21 வயசு இருக்கிற ஒரு பொண்ணு அவரோட வீட்டை கதவை தட்டுறாங்க. கிறிஸ்டி இந்நேரத்தில் யாருன்னு உள்ளிருந்த யாருன்னு கேட்டார். ஆனால் அந்த பொண்ணு ஒன்றும் சொல்லாமல் சைலண்டாக இருந்தா. அவர் மெல்லுமா கதவை திறந்து பார்க்குறாரு. அந்த பொண்ணை பார்த்து, யார் நீ, உனக்கு என்ன வேணும்னு கேட்டார். அதுக்கு அந்த பொண்ணு, எனக்கு உங்களோட ஹெல்ப் வேணும், நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், உங்களுக்கு மெடிக்கல் ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் தெரியும்னு கேள்விப்பட்டேன், கருவை கலைக்க எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா ப்ளீஸ்ன்னு கேட்டுக்கிட்டா. கிறிஸ்டி யாராவது பார்க்குறாங்களான்னு சொல்லி அக்கம் பக்கம் திரும்பி பார்க்குறாரு. அந்த பொண்ணை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் ஒரு சேரில் உட்கார் வைக்கிறாரு. ஒரு ஆக்சிஜன் மாஸ்க் அந்த பொண்ணோட முகத்துக்கு மாட்டுறாரு. எதுக்கு எனக்கு மாஸ்க் மாட்டுறீங்கன்னு கேட்டப்ப, இது ஒரு ப்ரொசீஜர்னு சொன்னார். இந்த ஆக்சிஜன் பைப் கனெக்ஷனை கார்பன் மோனோஆக்சைடு கலந்திருந்த ஒரு கேஸ் லைனுக்கு கனெக்ட் பண்ணுறாரு. கார்பன் மோனோஆக்சைடு ஸ்மெல் வராமல் இருக்க ஒரு ஜாரில் பர்ஃப்யூம் கலந்த தண்ணியை இன்னொரு பைப்பில் கனெக்ட் பண்ணுறாரு. இந்த ஆக்சிஜன் மாஸ்க் போட்ட உடனேயே அந்த பொண்ணு கொஞ்ச நேரத்திலேயே மயங்கிடுறா. அந்த பொண்ணை கெடுத்து அவளை துடிக்க துடிக்க கழுத்தை நெரிச்சு கொண்டுட்டான் கிறிஸ்டி. இந்த பாடியை அந்த வீட்டோட ஃப்ளோரில் புதைச்சி வச்சான். இப்படி அவங்கிட்ட மெடிக்கல் இஷ்யூஸ்க்காக வந்தவங்க, அங்கே அபார்ஷன் இல்லீகல்ன்றதுனால இவங்கிட்ட அபார்ட் பண்ண வந்தவங்க, இதே மாதிரி ரேப் பண்ணி கொன்று வீட்டோட ஃப்ளோரில், வீட்டோட சவுரில், வீட்டு பின்னாடின்னு பல இடத்துல புதைச்சி வச்சிடலாம். அந்த டைமில் வீட்டோட இன்டீரியர் வுட்டன் வால்ஸ், வுட்டன் ஃப்ளோர்ஸாக இருந்ததுனால இந்த டெட் பாடிஸையை மறைச்சி வைக்கிறது அவனுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குல்ல. டெட் பாடி கொஞ்ச நாள்லேயே டீகம்போஸ் ஆகிறதுனால அப்பப்போ அந்த வீட்டை சுற்றி அழுவி போன வாடை அடிக்குமா. இப்படி வரும்போதெல்லாம் அந்த டெட் பாடியை வெளியே எடுத்து ஒரு துணியால் அந்த டெட் பாடியை டைட்டாக சுற்றி ஹெவி டிஸ்இன்ஃபெக்டன்ட் கெமிக்கல்ஸ் அந்த பாடி மேலே ஊற்றுவார், இந்த கெட்ட ஸ்மெல் வராமல் இருக்க.
இந்த மாதிரி எப்பப்பெல்லாம் அவர் கொலை பண்றாரோ அந்த நாளெல்லாம் அவர் வேற ஒரு இடத்துல இருந்த மாதிரி அவங்க வீட்டை சுத்தி இருக்கிறவங்க கிட்ட காட்டிப்பார். இது அந்த ஏரியால யாருக்குமே அவர் மேல கொஞ்சம் கூட டவுட் வராம பண்ணிடுது. கொஞ்ச நாள்லயே அந்த ஏரியால கொஞ்சம் கொஞ்சமா மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்ஸ் வர ஆரம்பிக்குது. 1948ல ஒரு யங் கப்பிள் கையில கை குழந்தையோட 10 Rillington Place பில்டிங் 3rd floorல குடியிருக்க வராங்க. அவர் பேரு திமோத்தி, அவரோட வைஃப் பேரு பெரில், அந்த குழந்தையோட பேரு ஜெரால்டின். இந்த புருஷ பொண்டாட்டிக்குள்ள ஆஃபன் நிறைய சண்டை வருமா, நைட்ல கத்திப்பாங்களாம். இவங்களுக்கு நிறைய கடனும் இருந்துச்சு. ஸோ டெய்லி இவங்க வீட்டில் நிறைய சத்தம் வரும்னு சுத்தி இருக்கிறவங்கனால சொல்லப்படுது. கொஞ்ச நாளிலேயே அவங்க வைஃப் பெரில் பிரெக்னெண்டாக இருக்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க. அவங்க இப்போ இருக்கிற நிலைமைக்கு இன்னொரு குழந்தை பிறந்தா அவங்க சாப்பாட்டுக்கு கூட கஷ்டம் ஆயிடும்னு சொல்லி எப்படியாவது இந்த குழந்தைய கலைக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க. நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி இங்கிலாந்தில் அபார்ஷன் சட்ட ரீதியாக தப்புன்றதுனால யாருக்கும் தெரியாமல் இந்த குழந்தைய கலைக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க. இந்த விஷயம் எப்படியோ கிறிஸ்டிக்கு தெரிய வருது. அவரு வாண்டடா பெரில் கிட்ட போய் என்னால உனக்கு குழந்தைய கலைக்க ஹெல்ப் பண்ண முடியும்னு சொல்றாரு. வேற விதி இல்லாம பெரில் கிறிஸ்டி வீட்டுக்கு அபார்ஷனுக்காக கை குழந்தையோட போனான். அந்த நேரம் அவங்க ஹஸ்பண்ட் திமோத்தி வீட்டுல இருக்கல. கிறிஸ்டி இது வரைக்கும் எல்லாரையும் எப்படி கொன்னாரோ அதே மாதிரி பெரிலுக்கு கார்பன் மோனாக்சைடு கொடுத்து அவளை கெடுத்து அவளை கழுத்தை நெரிச்சு கொன்னுறோம். அந்த கை குழந்தையையும் கொஞ்சம் கூட ஈவு இருக்க இல்லாம கொன்னுறோம். இந்த ரெண்டு பேரையும் அந்த வீட்டுக்கு பின்னாடி புதைச்சிடுறோம். திமோத்தி வீட்டுக்கு வராரு. அவங்க மனைவியும் அவங்க குழந்தையும் வீட்டில் இல்லாததை தெரிஞ்சுக்கிறாரு. என்கிட்ட கோச்சிக்கிட்ட அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு எங்கேயாச்சும் போயிருப்பா, காலையில் வந்துடுவான்னு நினைச்சாரு. ஆனால் அடுத்த நாளும் அவங்க வரல. ஏன்னா அவங்க தான் இறந்துட்டாங்களே. திமோத்தி பயந்து போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்றாரு. போலீஸ் விசாரணைக்காக 10 Rillington Place வந்தாங்க. அக்கம் பக்கத்துல விசாரிச்சதுல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அடிக்கடி சண்டை போடுவாங்க. திமோத்தி பெரில அடிப்பாரு. சமயத்துல நான் உன்னை கொன்னுடுவேன்னு சொல்றதையும் நாங்கெல்லாம் கேட்டிருக்கோம்னு போலீஸ் கிட்ட சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நேத்து நாங்க பெரில் எங்கன்னு கேட்டப்ப அவங்க மார்க்கெட்டுக்கு போயிருக்கேன்னு சொன்னாரு. ஆனா பெரில் முந்தானத்துல இருந்தே காணோம்னு போலீஸ் கிட்ட சொன்னாங்க. போலீஸுக்கு திமோத்தி தான் அவங்க குழந்தையையும் அவங்க மனைவியும் ஏதாவது பண்ணிருக்கணும்னு டவுட் வர ஆரம்பிக்குது. 10 Rillington Buildingஐ சுத்தி போலீஸ் தேட ஆரம்பிக்கிறாங்க. December 1949 பெரிலையும் அவங்க குழந்தையையும் சடலமா அவங்க வீட்டுக்கு பின்னாடி தோண்டி எடுக்கிறாங்க. போஸ்ட்மார்ட்டம்ல பெரில் 16 weeks பிரெக்னென்ட்னு தெரிய வருது. போலீஸ் என்ன நினைச்சாங்கன்னா ஒருவேளை அபார்ஷன் ஃபெயில் ஆகிருக்கலாம், ஆனா அவங்க கழுத்தை சுத்தி காயம் இருக்கிறத பார்த்து இது ஒரு மர்டர் தான் போலீஸ் கன்ஃபார்ம் பண்றாங்க. இது மட்டும் இல்லாம பெரில் பாடி மீட் எடுத்த இடத்தை சுத்தி இன்னும் நிறைய பாடி கிறிஸ்டியால புதைக்கப்பட்டிருந்துச்சு. லக்கியா போலீஸ் அதை பார்க்கல. அங்க விசாரிச்ச போது கிறிஸ்டி இல்லீகல் அபார்ஷனுக்கு மெடிக்கல் அட்வைஸ் கொடுக்கறத தெரிஞ்சுக்கிறாங்க. கிறிஸ்டியையும் திமோத்தியும் அரெஸ்ட் பண்ணி கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. திமோத்தி நடந்துகிட்ட விதம் வீட்டுக்கிட்ட இருக்கிறவங்க சொன்னதை வச்சு திமோத்தி தான் இந்த கொலைகள் எல்லாம் பண்ணிருக்கணும்னு சொல்லி கோர்ட் திமோத்திக்கு தூக்கு தண்டனை விதிச்சிருது. March 1950 திமோத்திய தூக்குல போட்டுருவாங்க. கிறிஸ்டி மேல எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லி அந்த கோர்ட் கிறிஸ்டியை விடுதலை செஞ்சிருது. ஆனா கதை இங்க முடியல. அதுக்கப்புறமும் கிறிஸ்டி வழக்கம் போல அவர்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தவங்கள கொலை பண்ணிக்கிட்டு தான் இருந்தார். அந்த பாடிஸ் எல்லாம் அங்கங்க மறைச்சு வச்சுக்கிட்டு தான் இருந்தார். அவர் சொந்த மனைவியை கூட இப்படிதான் கொலை பண்ணார். March 1953 கிறிஸ்டி இந்த வீட்டை இன்னொரு குடும்பத்துக்கு வித்துட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு. அந்த வீட்டுக்கு குடி வந்தவங்க அந்த வீட்டை ரெனோவேட் பண்ணும்போது மனுஷனோட கால் அந்த சவுத்துல இருக்கிறத பாக்குறாங்க. அந்த சவுரை உடச்சி பார்த்தா பல டெட் பாடிஸ் அந்த சவுத்துல வரிசையா புதைச்சி வச்சிருந்த பாக்குறாங்க. கிச்சன்ல ஃப்ளோர்ல வீட்டு பின்னாடின்னு அடுத்தடுத்து பாடிஸ் கிடைக்க ஆரம்பிக்குது. போலீஸ் கிறிஸ்டிய தேட ஆரம்பிக்கிறாங்க. அங்கங்க போஸ்டர்ஸ்ல நியூஸ் பேப்பர்ஸ்ல கிறிஸ்டியோட ஃபேஸை போட்டு இவரை பிடிச்சி கொடுக்கறவங்களுக்கு ரிவார்டு கொடுக்கறதாவும் போலீஸ் சொன்னாங்க. ஆனா ஒரு பர்டிகுலர் ரோட்ல மக்களோட மக்களா கிறிஸ்டி போறத ஒரு போலீஸ் ஆபீசர் பாக்குறாரு. ஓடி போய் கிறிஸ்டிய அங்கேயே அரெஸ்ட் பண்றாரு. கோர்ட்ல கிறிஸ்டி என்ன சொன்னாருன்னா அங்க கிடைச்ச எல்லா டெட் பாடிக்கும் நான் தான் காரணம், ஆனா பெரிலியும் அவங்க குழந்தையையும் நான் கொல்லலன்னு சொன்னாரு. ஆனா போலீஸ் இவர் தான் இந்த கொலைகள் எல்லாத்தையுமே பண்ணாருன்றதை ப்ரூவ் பண்ணாங்க. கோர்ட் கிறிஸ்டி தான் எல்லா கொலைகளுக்கும் காரணம்னு திமோத்தி இன்னசென்ட்னு டிக்ளேர் பண்றாங்க. ஆனா என்ன பிரயோஜனம், திமோத்தியை தான் ஆல்ரெடி தூக்குல போட்டுட்டாங்க. July 1953 கிறிஸ்டிய தூக்குல போட்டாங்க. இப்படி கேஸை தப்பா ஹேண்டில் பண்ணி பல அப்பாவிங்களை தூக்கு மேடைக்கு ஏத்துனதை யூகே கவர்மெண்ட் சீரியஸாக எடுத்துக்கிச்சு. 1965ல் ஆர்டரை பாஸ் பண்ணி 1969ல் தூக்கு தண்டனை இனி யாருக்கும் கொடுக்கப்படாதுன்னு யூகே கவர்மெண்ட் சட்டத்தை கொண்டாந்தாங்க.
மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மறுபடியும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட்டோட உங்களை வந்து பார்க்குறேன்.